ஜூன் 30 ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள், திருத்தூதர்களின் சீடர்கள், யூதர்களாயிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள்தான் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள். அக்காலத்தில் ரோமையில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள். கிபி 64 ஜூலை 19 நாள் ரோமை பேரரசன் நீரோ தனது அரண்மனையை பெரிதாக்கும் நோக்கில் ரோமை நகரின் பெரும் பகுதியை தீயிலிட்டு கொளுத்தி அப்பழியை கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தினார். இதன் காரணமாக ரோமை மக்கள் வெகுண்டெழுந்து கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கும் நாய்களுக்கும் இரையாக்கினார்கள். சிலரை சிலுவையில் அறைந்து தீயிட்டு கொளுத்தி கொன்றார்கள். நீரோ பேரரசனின் தோட்டத்தில் கொலோசியம் என்ற இடத்தில் இச்சம்பவம் பேரரசனின் ஆதரவாளர்கள் பலரும் பார்த்து மகிழும் வண்ணம் மிக கொடூரமாக நிகழ்த்தப்பட்டது. 9 நீடித்த இந்த சம்பவம்தான் உலகில் இதுவரை நடைபெற்ற கொடூர சம்பவங்களில் மிக கொடுமையானது. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பதன் அடிப்படையில் இந்த படுகொலைகள் உலகெங்கும் கிறிஸ்தவத்தை வளர்த்திருக்கிறது. 1969 முதல் ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழா ஜூன் 30 நாள் கொண்டாடப்படுகிறது. ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் விழாவை கொண்டாடும் நாம் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை கையளித்த மறைசாட்சிகளின் வழி நடந்திட அவர்கள் வழியாக இறையருள் பெற்றிட ஜெபிப்போம்.